ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். டெராஃபார்ம் இன் தமிழ் நம்ம வந்து 33rd வீடியோ இருக்கிறோம். இப்போ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எக்ஸெக் ப்ரொவிஷனுக்கான ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் டெமோ வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். அங்கே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், ரிமோட் எக்ஸெக் ப்ரொவிஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நம்மளுடைய சர்வர் AWSல வந்து லான்ச் ஆன பிறகு அந்த சர்வருக்குள்ள சம் கமாண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணுறது இருக்கீங்களா, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் எக்ஸெக் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுறாங்க. இது லைக் சேம் திங், நீங்கள் ஈஸியோ கன்சோலில் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும் கான்ஃபிகேஷன் ஸ்டெப்ஸில். அந்த யூசர் டேட்டாவில் நம்ம என்ன பண்ணுவோம், சம் கமாண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம் அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டாலேஷன், ஒரு என்ஜினிக்ஸோ அப்பாச்சி இன்ஸ்டாலேஷனாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஒரு எஸ்டிலேருந்து ஃபைலில் காப்பி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான கமாண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். சேம் திங் நம்ம என்ன பண்ணலாம், ரிமோட் எக்ஸெக் ப்ரொவிஷனரில் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, சம் ஸ்கிரிப்ட் இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபைல் ப்ரொவிஷனர் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை நம்ம லோக்கல்லேருந்து கூட அங்கே மூவ் பண்ணிட்டு, தென் அந்த ஸ்கிரிப்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரிமோட் எக்ஸெக் ப்ரொவிஷன் மூலியமாக என்ன பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ கூட நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் டெமோவில் கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபைல் ப்ரொவிஷனர் மூலியமாக லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு index.html ஒரு ஃபைலை என்ன பண்ண போகிறோம், மூவ் பண்ண போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா தென் அகெயின் இந்த ரிமோட் எக்ஸெக் ப்ரொவிஷன் மூலியமாக அந்த ஃபைல் என்ன பண்ண போகிறோம், ஒரு என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதோடைய வெப் ரூட் டைரக்டரிக்குள்ளே அந்த ஃபைல் என்ன பண்ண போகிறோம், காப்பி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு ப்ரொவிஷனர் தான் சேம் டைம் யூஸ் பண்ண போகிறோம். ரியல் டைமில் இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரிப்டை வந்து லோக்கல்லேருந்து மூவ் பண்ணிட்டு தென் அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த சர்வருக்குள்ளே ரிமோட் எக்ஸெக் மூலியமாக ரன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெராஃபார்ம் கான்ஃபிகேஷன் ஃபைலில் லோக்கல் எக்ஸெக் ப்ரொவிஷனுக்கான ஒரு டெராஃபார்ம் ஃபைல் வச்சிருக்கிறோம். அந்த சேம் ஃபைலில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லோக்கலில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு index.html ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைல் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இங்கேருந்து அங்கே காப்பி பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த ஃபைலில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் உள்ளே வந்து வெப் சர்வருக்கு. ஓகேங்களா, நான் இன்செர்ட் கமாண்ட் கொடுத்துட்டு சம் ஃபைலை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, வெல்கம் டு ரிமோட் எக்ஸெக் டெமோ, ஓகே ஆன் தமிழ் கிளவுட். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட் தான் நமக்கு வந்து உள்ளே மூவ் ஆகணும். ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோக்கல் எக்ஸெக்கான டெராஃபார்ம் ஃபைலில் நான் ஃபஸ்ட்டு வந்து ரிமோட் எக்ஸெக்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ரிமோட் எக்ஸெக் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிசோர்ஸ் கிரியேஷன் ப்ளஸ் ப்ரொவிஷனர் இருக்குது. ப்ரொவிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லோக்கல் எக்ஸெக்கு எந்த விதமான கனெக்ஷனும் தேவைப்படாது. அதனால் நம்ம அந்த கனெக்ஷன் எஸ்எஸ் டீடைல்ஸ் வந்து கொடுக்கல. ஆனால் ரிமோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுது. ரிமோட் அண்ட் ஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எஸ்எஸ்எஸ் கனெக்ஷனுக்கான டீடைல் கிரெடென்ஷியல் வந்து நீங்கள் கொடுக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்சர்ட் கமாண்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த லோக்கல் எக்ஸெக் வந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃபைலுன்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஃபைல் மாற்றிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கமாண்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு நம்மளோட ஆல்ரெடி இங்கே ஒரு காப்பின்னு வச்சிருக்கிறேன், அதாவது நம்மளோட சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ஓகே, ஆல்ரெடி நம்ம இண்டெக்ஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, காப்பி பண்ணி நான் உள்ளே வந்து இன்சர்ட் கமாண்ட் கொடுத்துட்டு உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, தென் நான் இன்னொரு டேப் அடிச்சு என்ன பண்ணிக்கிறேன், இதுக்குள்ள கனெக்ஷன் வேறு கொடுக்கணும் இல்லைங்களா, நான் கனெக்ஷன் என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ஷன் வந்து நம்ம ரிமோட்டுக்கு கொடுக்கணும் அஸ் வெல் அஸ் வந்து ஃபைலுக்கும் கொடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். நான் அந்த கனெக்ஷனை காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொவிஷனர் ஃபைல் ப்ரொவிஷனுக்கான கனெக்ஷன் வந்து நான் கொடுத்துறேன். தென் அகெயின் இன்னொரு ப்ரொவிஷனர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இது அப்படியே இந்த லைனை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் ரிமோட் எக்ஸெக் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ரிமோட் எக்ஸெக் மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா, மாற்றிட்டு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கிறோம் இந்த இன்லைன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் இந்த கமாண்டெல்லாம் நீங்கள் ரன் பண்ணும்போது இன்லைன் கொடுத்துட்டு இந்த பாக்ஸ்குள்ளே தான் நீங்கள் வந்து போடணும். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு என்ஜினிக்ஸ் வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ் வந்து வச்சிருக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கான ரெப்பாசிட்டி வந்து எனேபிள் பண்ணுறேன். தென் எம் யூஸ் பண்ணி நம்ம என்ஜினிக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த இடத்துல எஸ்ஆர்னு வந்து நம்ம கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறோம், ஐஃபோன் ஒய் வந்து நம்ம கொடுக்குறோம். ஆட்டோவாக வந்து எஸ் எடுத்துக்கணுன்றதுக்காக நம்ம ஐஃபோன் ஒய் கொடுக்குறோம். தென் என்ஜினிக்ஸ் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் ஃபைல் ப்ரொவிஷனர் நம்ம இண்டெக்ஸ் ஃபைல் அங்கே காப்பி பண்ண முடியல டெம்புக்குள்ள, அந்த டெம்புக்குள்ளேருந்து நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி என்ஜினிக்ஸ்க்கான ரூட் டைரக்டரிக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், உள்ள வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இதான் அந்த இன்லைன் கமாண்டில் நம்ம சொல்லியிருக்கிறது. இதை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதோட இதில் நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. தென் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், தென் அகெயின் வந்து நான் இதுக்கான ஒரு கனெக்ஷன். ஓகேங்களா, இதுக்கான ஒரு கனெக்ஷனையும் நான் சேம் ஆல்ரெடி நம்ம ஃபைலுக்கு ப்ரொவிஷனுக்கு போட்ட அதே இதை நான் திருப்பி இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போல்லாம் ப்ராக்கெட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து மேலே ஃபஸ்ட்டு மூணு லைன் வந்து நம்ம ஏஎம்ஏ இன்சூரன்ஸ் டைப்பு கீநேம் கீநேம் ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணி லோக்கலில் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா, எனவே நமக்கு இப்போ தேவைப்பட ஏன்னா கனெக்ஷன் பண்ணி செக் பண்ண போகிறதுல டேரக்டாக இந்த பப்ளிக் ஐபி எடுத்து போகிறத நம்ம செக் பண்ண போகிறோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ப்ரொவிஷனர் அதுக்கான சோர்ஸ் அண்ட் இது கொடுத்துட்டோம், கனெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்டோம். கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு
தென் இதுக்கான ரெண்டையுமே ப்ராக்கெட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் அகைன் ப்ரொவிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எக்ஸெப் ப்ரொவிஷனில் இன்லைன் கொடுத்து நம்ம அந்த கமெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணுறோம். இதில் ஒரு கமெண்ட் அடிஷனலாக நம்ம லோக்கல்லேருந்து பண்ணக்கூடிய அந்த சிபி கமெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் டெராஃபார்ம் நம்ம வேலிடேட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம கோட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஓகே, எல்லாமே சக்ஸஸ், கான்ஃபிகரேஷன் வந்து வேலிடாக இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெராஃபார்ம் அப்ளை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்சன்ஸ் கிரியேஷன் ஆகி ஃபஸ்ட்டு என்ன ஃபைல் ப்ரொவிஷனர் வந்து கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஃபைலை வந்து காப்பி பண்ணி மூவ் பண்ணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிமோட் எக்ஸே கனெக்ஷன் ஆகி அந்த நம்மளோட பேக்கேஜ் அனௌன்ஸ் ஆகும். எல்லாமே நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெராஃபார்முக்கான அந்த கன்ஃபர்மேஷன் எஸ் நான் கொடுத்துட்றேன். ஓகே, இன்சன்ஸ் வந்து லான்ச் ஆகிடுச்சு வித் அந்த ரெண்டு ப்ரொவிஷனர் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ப்ரொவிஷனர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எக்ஸே. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எந்த விதமான எரரும் உங்களுக்கு ஷோ ஆகலை. ஓகே, இப்போ நம்ம கன்சோலை போய் வேலிடேட் பண்ணிக்கலாம். கன்சோலில் போனால் நமக்கான இன்சன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, இங்கே உங்களுக்கு எல்லாமே ரன்னிங்ல காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பப்ளிக் ஐபி வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஐபியில் இப்போ நமக்கான வெப்சைட் என்ஜினிக்ஸ் வந்து நம்ம போட்ட அந்த கஸ்டம் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகாமனு கேட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாது. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய டெராஃபார்ம் ஃபைலில் ஜஸ்ட் நம்மளுடைய இன்சன்ஸ் டைப் அண்டு கீ நேம் இதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். செக்யூரிட்டி குரூப் டேட்டா நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய விபிசி அண்ட் செக்யூரிட்டி குரூப் தான் அது என்ன பண்ண ஃப்ளஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய செக்யூரிட்டி குரூப்பில் 1/22 மட்டும்தான் நார்மலாக உங்களுக்கு வந்து ரூல் ஆட் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செக்யூரிட்டி குரூப்பில் டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் சூஸ் பண்ணியிருக்கிறேன். நமக்கான 22 போட்டு மட்டும்தான் இங்கே என்ன இருக்குது இன்பவுண்டில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் எடிட் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அவுட்பவுண்ட் வந்து 80 கொடுக்கணும். இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக செக்யூரிட்டி குரூப் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த விபிசிக்குள்ளே இந்த செக்யூரிட்டி குரூப் என்ன பண்ணுவாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ டெமோ பர்பஸ்னால டிஃபால்ட் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி குரூப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் நான் 80 போட்டு வந்து HTTP சூஸ் பண்ணிவிட்டு எனிவேர் ஆல்வேர் நான் IPv4 வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன் ரூலை. ஓகே, ரூல் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நமக்கு எல்லாமே ஃபைனாக இருந்தது அப்படின்னா நமக்கு என்னாகும், நமக்கு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, வந்துச்சு பார்த்தீங்களா. வெல்கம் டு ரிமோட் எக்ஸி டெமோ ஆன் தமிழ் க்ளவுட். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிமோட் எக்ஸை வந்து ரன் பண்ணிட்டோம் வித் ஃபைல் ப்ரொவிஷன். ரெண்டுமே ஜாயின் பண்ணி நம்ம ரன் பண்ணிட்டோம். நாம இன்னைக்கு பார்த்த ரிமோட் எக்ஸி ப்ரொவிஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நம்ம இன்னொரு டெராஃபார்ம் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.